எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்கடா பழையபடி இங்க வண்டியில கிளம்பிட்டா அப்படின்னு பாக்குறீங்களா? எஸ் வண்டியில தான் கிளம்பி போயிட்டு இருக்கோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா, அம்மா ஊர்ல ஒரு சின்ன ஃபங்க்ஷன், சித்தப்பா வீட்டுல கிடா விருந்து. நம்மளுக்கு சாப்பாடு தான் முக்கியம், அதனால கிடா விருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ரொம்ப அம்மா வீட்டு குலையத்துல தான் கிடா வெட்டி அப்படி இன்னைக்கு விருந்து. சரி, நாங்க நேரத்திலேயே போலாம் அப்படின்னு நினைச்சோம், ஆனா முடியல. எப்படி எனக்கு ஏதோ ஒரு வேலை இருந்துச்சு, எல்லாம் முடிச்சுட்டு பொறுமையா கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தோம். கரெக்டா மணி 1 மணி கிளம்புறோம். இதோ ஹாய் சுதர் சாமி, நிறைய மாமாலாம் உன்னை பார்ப்பாங்க. ஹாய் சாமி, நிறைய அக்கா பார்ப்பாங்க, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஹாய் சொல்லியா. சரி ஓகே, நம்ம டோலியா கார் ஓட்டுறாரு அம்மா. இன்னைக்கு நாங்கள் ஊருக்கு போயிட்டு அப்புறம் நாளைக்கு ரிட்டர்ன் வந்துருவோம். அதனால தான் இன்னைக்கு லக்கேஜ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நாளைக்கு ஃபில் பண்ணிட்டு வந்துடும் எல்லாத்தையும். அம்மா வீட்டுக்கு தானே போகிறோம், நாளைக்கு ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நீ போயிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு சித்தப்பா வீடு அம்மா வீடு ரெண்டும் ரொம்ப பக்கம் பக்கம் தான். போயிட்டு அப்படியே என்ன சொல்ற, ஈவினிங் தான் விருந்து, அதனால சரி அம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் விருந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டான். நாங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்து ஒரு 3 வாரம் இருக்குல்ல, 3 வாரம் தான் ஆச்சு. பாத்தீங்கன்னா மறுபடியும் சரி இந்த ட்ரிப்பா அது போயிட்டு ஒரு 2 மாசம் அம்மா வீட்டுக்கே போக கூடாது, 2 அல்லது 3 மாசத்துக்கு போகவே கூடாது அப்படின்னு தான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். கடவுள் என்ன, அவனை விட மாட்டேன் நீ வா அப்படிங்கிற மாதிரி இப்ப கிளம்பி போயிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப போயிட்டு மறுபடியும் இந்த மந்த் மார்ச் ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா எங்க வெட்டிங் டே அன்னைக்கு இவரோட ஃப்ரெண்டு மேரேஜ் இருக்கு, அதுவும் அங்க பக்கத்துல கோவில தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் சரி, அம்மா வீட்டுக்கு போனா அங்க ரொம்ப பக்கம், இவர் ஃப்ரெண்டு வந்து அப்புறம் ரிசப்ஷனுக்கு காலையில முகூர்த்தத்துக்கு எல்லாருமே வெடி வெடியெல்லாம் இருந்தாங்க. சரி அப்ப நம்ம மட்டும் சும்மா ரிசப்ஷன் போயிட்டு நல்லா இருக்காது இல்லையா, அதனால ரிசப்ஷன் பிளஸ் முகூர்த்தம் ரெண்டுக்கும் போலாம் அப்படின்னு சொல்லிருக்காரு. சரி அப்ப அம்மா வீட்டுக்கு அதுக்கும் ஒருக்க நான் போவேன், இப்ப இருக்கா போயிட்டு மறுபடியும் ஒரு ட்ரிப் போவேன். அப்புறம் வெடிஞ்ச எங்க வெட்டிங் டேவும் சேர்ந்துருக்கு இல்லையா, எங்க வெட்டிங் டே கொண்டாடிட்டு அவங்க வெட்டிங்க்கும் போயிட்டு தான் வருவோம். அதனால இந்த மந்த் என்ன சொல்றது, ஸ்கூல் போகும்போது அடிக்கடி லீவ் வருது, இந்த மாசம் நிறைய லீவ் வருது, அப்படி ஒரு ஹாப்பி இருக்கும். அந்த மாதிரி இந்த மந்த் வந்து எனக்கு நிறைய அம்மா வீட்டுக்கு போற வேண்டிய சிச்சுவேஷன் வந்துருச்சு அப்படிதான் சொல்லணும். ஆனா என்ன, வெயில் தான் ஓவர் அடிக்குது. எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சென்னை எங்க வீட்டுல எல்லாம் அனல் அடிக்குது, இப்ப கார்ல போப்ப அனல் அடிக்குது. அங்க அம்மா ஊர் சைடு பாத்தீங்கன்னா நீரோட்டம் நிறைய இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும், குளிர்ச்சினா ரொம்ப குளிர்ச்சியெல்லாம் இருக்காது, இங்க தவிர அங்க கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படிதான் இருக்கும். மங்கி அங்க பாத்தீங்கன்னா மங்கி எல்லாம் ஓடுது, சாரி காட்ட முடியல எல்லாம் ஓடிருச்சுங்க. ஏன் சாமி வேண்டாங்க? சரி நம்ம எங்க போயிட்டு இருக்கோம், எந்த ஊருக்கு போலாம்? கார்த்திகே, என் தம்பி பேர் பாத்தீங்கன்னா கார்த்திகேயன். இவன் வந்து அவன் இருந்தான் அப்படின்னா மாமா மாமான்னு சொல்லுவோம், அவன் இல்ல அப்படின்னா உடனே கார்த்திக்கு, நாங்க கார்த்தினா அவன் கார்த்திக்கு அப்படிம்பான். எங்க அண்ணா வந்து பாத்தீங்கன்னா பாலா, ஆள் இல்லைன்னா பாலா, ஆள் இருந்தா மாமா அப்படி சைலண்டா சொல்லுவான். அவன் சொல்றதுலயே எங்க அண்ணனுக்கு எவ்வளவு கோபமா இருந்தாலும் அப்படியே பனி மாதிரி உரிய வந்து தங்கம் அப்படின்னு எடுத்துருவான் இவனை. சாமி அப்படிதானே, எந்த மாமா பார்க்க போல, பால மாமாவா கார்த்திக் மாமாவா? கார்த்திக் மாமா தானா? ஏய் நீ 3 மாசம் போ, உங்க மாமா தானே டூர் டூரா கூட்டு போனா. கொஞ்சம் தூக்கம் வந்துருச்சு அவனுக்கு, அதை அப்படி டல் ஆயிட்டான். இவன் பிறந்த சின்ன குழந்தைய இருந்தப்ப 3 மாசத்துல இருந்தப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் தான் சரி, அப்ப லாக்டவுன் டைம் தானே, அதனால வந்து இவனை தூக்கிட்டு கிச்சனுக்கு ஒரு ரவுண்ட் போவான், ஹாலுக்கு அப்புறம் வெளியில இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கா அப்பயே தூக்கி தெரியவான். அந்த டைத்துல நாங்களாம் நல்லா தூங்கிடுவோம் நைட் டைம்ல, எங்க அண்ணனுக்கு தம்பிக்கு மட்டும் நைட் டியூட்டி, நைட் ஃபுல்லா அவனை பாத்துக்கிறது. ஃபர்ஸ்ட் தான் நான் எடுத்து ஃபீட் பண்ணிட்டு தூங்க வச்சிருவேன், அவங்க தான் இவனை ஃபுல்லா பாத்துக்குவாங்க. அதனாலதான் அவனுக்கு அவங்க மாமானா ரொம்ப பிடிக்கும். எஸ்எம்மி தூக்கம் வந்துருச்சு, சரி எங்களுக்கு குட் நைட். அக்கா குட் நைட் சொல்லிருமா? குட் நைட். கார் ஓட்டி டயர்டாயி தூங்கிட்டாரு, அவன் தூங்கிட்டான். ஒரே நிமிஷங்களேன், பின்னாடி ஒரு பேக்கு அங்கே கொஞ்சம் கசதான வச்சிருப்பேன், அது பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு மனுஷனுக்கு ரெண்டு பேருக்கும் போயிட்டு இருக்கோம். வீட்டில் வந்து நேற்று செஞ்ச சாப்பாடு முக்காவாசி வேஸ்ட்டாக போகுது. சரி அம்மா ஊருக்கு தானே போகிறோம், கொண்டு போனால் அங்கே போட்டால் மாடாவும் சாப்பிட்ருவோம். குன்னத்தில் வந்துட்டோமா, குன்னத்தில் வந்துட்டோம் நாங்கள், அங்கே அதாவது சாப்பிடணும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும், என்ன அப்படின்னா இப்போத்த இதில் எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக ஒரு குழந்தை இருக்கும் கண்டிப்பாக இருக்கும், இருக்கணும், அவங்க எல்லாத்துக்குமே இது தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு நாள் கூத்துன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வந்துடுவோம். அதுக்கே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பேக் நம்பர் அவனுக்கு ட்ரெஸ் எடுத்து போயிட்டுருக்கோம். அவனுக்கு மெயினாக வேணும், அவனுக்கு வந்து பேண்டீஸு பனியின் அடிக்கடியாக தான் சாப்பிட்டு அழுக்கு பண்ணிடுவானா, அதனால அவன் ஐட்டம் தான் கிட்டத்தட்ட
ஃபர்ஸ்ட் நானும் இவரும் போனால் டூ வீலரில் தான் போவோம். ஒரு பேக் ஒரு சின்ன ஹேண்ட் பேக்லேயே கூட வச்சுக்குவேன். அவருக்கு ஒரு சில ட்ரெஸ்ஸு, எனக்கு ஒரு சில ட்ரெஸ்ஸு. எப்படி அம்மா வீட்டில் எங்களுக்கு ட்ரெஸ் இருக்கும், அதனால நாங்கள் வந்து ஒரு ரெண்டு செட் எடுத்து போவோம். அங்கே சும்மா வீட்டுக்கு போகிறதெல்லாம் வச்சுருப்போம். இவனுக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிறது அங்கே இருக்குது. இருந்தாலுமே சரி எதுக்கு எட்டு போயிடலாமே, எதுக்கு எட்டு போயிடலாமே சொல்லிட்டு எட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு எப்படி இது இருக்கட்டும் அது இருக்கட்டும் அப்படின்னு எடுப்பேன். அதே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுப்பை ஃபுல்லாக நம்பிடும். எப்பவுமே இவனுக்கு தனியாக ஒரு ட்ராலி பேக் எடுத்துருப்பேன். இந்த ட்ரிப் பார்த்திங்கன்னா அப்போது ஒரு பேக் நம்பிடுச்சு. பார்த்தீங்கன்னா குன்னத்தூர் வந்துட்டோம், குன்னத்தூர் பஸ் ஸ்டாண்ட். நாங்கள் வந்து இது வழியாக போயிடுவோம். இந்த திட்டமலை தெரியுமா உங்களுக்கு? ஐ மீன் திட்டமலை பின்னாடி அது வழியாக போயிடுவோம். அதில் போயிட்டால் ஸ்ட்ரைட் ரோடாக இருக்குமா? இந்த சைடு இப்போ தான் ரோடு வேலை செஞ்சுருக்காங்க, செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ என்னாச்சு, வேலை செஞ்சு முடிச்சிட்டாங்களேன்னு தெரில. அந்த வழியில் வந்து ஸ்பீட் பிரேக்ஸும் அதிகமாக இருக்குமா? சரி இது வந்தால் கொஞ்சம் கரெக்டாக போய்க்கலாம்னு சொல்லிட்டு இதுலேயே போய்கிறது. இப்போல்லாம் இந்த கோயில் அது அப்புறம் வந்து இவனுக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் நான். எல்லாமே இவனோட ஃபீடிங் பாட்டில், தண்ணி டம்ளர், அப்புறம் இவன் வேணும்னு விளையாடுற சின்ன சின்ன விளையாட்டு பொருள் அதெல்லாம் கீழே வச்சிருக்கேன். ஹேண்ட்பேக்குள்ள இருக்கு. இப்போ தூங்கிட்டாலியா அதெல்லாம் எல்லாத்தையும் அப்படியே போட்டு துணிச்சு வச்சுட்டேன். இவன் போறதுக்கப்புறம் ரெண்டு ஹேண்ட்பேக் நான் மாத்திட்டேன். விளையாட்டு பொருள் வச்சு வச்சே பிஞ்சிரும், அதை எடுத்து கொடுக்கலாம் உடனே அவன் போட்டு பிப்பான். இந்த மாதிரி தான் அவன் கார்ல வரும்போது அவன் மைண்டை மாத்துறக்காக நிறைய வீட்டிலிருந்து விளையாட்டு பொருள் எடுத்து வந்துருவேன். ஏபிசிடி போன ட்ரிப் இப்படிதான் ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது அவன் கேட்டேன் எடுத்து கொடுத்தேன். ஜன வெளியே தூக்கி வெளில போட்டான். அப்புறம் என்ன பண்றது, நாங்கள் மறுபடியும் அதை வாங்கி தான் கொடுத்தோம். எடுக்க முடியல, பின்னாடி வண்டி அதிகமாக வந்ததுனால சரி போயிட்டு போச்சு, நம்ம வேற வாங்கியது கொடுத்தான்னு விட்டுட்டோம். இப்படிதான் பண்ணுவேன். அவனுக்கு கொடுக்கலன்னா உடனே சடனாக கோவப்படுறான் ஓவராக. நானும் இப்போலாம் டக் டக்குனு அடிச்சிடுறேன். சரி ரொம்ப செலம் கொடுத்தோம்னாலும் ஃபியூச்சர் கெட்டு போயிடுவாங்க. அதிகமாக செலமும் கொடுக்குறது, அதிகமாக அடித்தோம்னா நம்ம மேலே வெறுப்பு வந்துடும். அதனால அன்பும் அளவோட அடியும் அளவோட ரெண்டும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்து எங்களை தூக்கி தூக்கி போடுதா இல்லையா காரு? நல்லா தூங்கிட்டு இருக்கான். நீ வீட்டுக்கு போனதையும் பாருங்களேன், நல்லா இப்போ தூங்கிக்குவான். வீட்டுக்கு போனதையும் இவனோட அராஜகத்தை ஆரம்பிச்சிருக்கான். போனதையும் மாட்டுக்கு மாட்டு தலையில் தவிடு போடுறது, மாட்டுக்கு வந்து தக்காளி பழத்தை எடுத்து கொடுக்கறது. இப்போ வேறு தக்காளி ரேட் தான் கம்மி ஆயிடுச்சு இல்லையா? போன ட்ரிப் அம்மா தக்காளி பழத்தில் கை வச்சே அப்படின்னாங்க. இந்த ட்ரிப் போனால் சௌரியத்துக்கு எடுத்துக்கலாம் தக்காளி. அங்கே அம்மா ஊர் சைடில் 7 ரூபாயோ 8 ரூபாவோ அந்த ரேஞ்சில் தான் சொன்னாங்க. அதனால் நீ வாசாமி நான் தக்காளி கிலோ கணக்கில் வாங்கி வைக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. நீ போயிட்டு அதெல்லாம் எடுத்து ஆட்டு குடி கொடுப்பான். மாட்டு தலையில் கொண்டு போய் போடுறது இந்த வேலையில தான் பண்ணிகிட்டு இருப்பான். எங்கள் அம்மாவுக்கு, அண்ணனுக்கு, தம்பிக்கு, எங்கள் அம்மாவுக்கு எல்லாருக்குமே குஷியாக இருக்கும். வேற வரானா பையன் வரானா, எத்தனை மணிக்கு வரேன்னு காலையிலேருந்து ஃபோன் மேலே ஃபோனு வந்துட்டுருக்கு. அவன் ஏதாவது சாப்பிட்டு வரேன்னா சாப்பிட செய்யிட்டா அப்படிங்கிறாங்க. வேண்டாங்கம்மா அவனை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன் நம்ம எப்படி நைட்டு விருந்துக்கு போகிறதானே அப்படின்னு சொல்லிட்டு வேணாலும் செய்வேன் சொல்லியிருக்கேன். அவனை எட்டிட்டு வந்துட்டுருக்கேன், முடிச்சு பார்க்குறானான்னு பார்க்குறேன். முடிச்சு பார்க்கல, தூங்கிட்டுருக்கான். சரி இவன் தூங்காமல் இருந்தானா எங்கேயாவது ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். நம்ம ஆசையில் மண்ணலி போட்டாங்க. சீரியஸாக ஜூஸ் வேணுமாம்மா, வெயில் ஓவர் அடிக்குது. அம்மா வீட்டு போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அப்புறம் இங்கே விருந்துக்கு வந்துட்டோம். விருந்துக்கு வந்துட்டு நான் எடுத்து இந்த சின்ன சின்ன வீடியோ தான். இதெல்லாம் எல்லாருமே என்னோட ரிலேட்டிவ்ஸ் தான். இப்போ தான் என் பெரியம்மா பொண்ணுக்கு மேரேஜ் ஆயிருக்கு. சென்ட்ரல் இருக்கிறது வந்து அவளோட ஹஸ்பண்டு. இந்த இடத்துல தண்ணி கிடைச்சிருக்கிறது எனக்கு தெரியும் பொண்ணு. இப்பதான் அவங்க பெரிய மேரேஜ் ஆகிருக்கு. கௌசி கொஞ்சம் கையிடு, ரம்யா நீ கையிடு, ரம்யா சம்படி. யார் இந்த ஜந்து? என்ன வாய்ஸ் அப்படியே போலன்றீங்க? பாதுகோ அப்ப நாளைக்கு அத்தெல்லாம் பாப்பா நீ என்கிற விடா நீ. இங்கதான் கொஞ்சம் இருக்கு. போயிட்டு இருக்கு.
நைட்டே விருந்து முடிஞ்சது. விருந்து முடிஞ்சது மறுநாள் காலையில் எங்கள் வீட்டில் நடந்த கூத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, என் பையன் பண்ண வேலை தான் ஃபுல்லாக அவனோட அட்டகாசம் தான் பண்ணிகிட்டு இருந்தான். மாட்டுக்கு தவிடு போடுறது, தண்ணி ஊற்றுறது, அப்போ அந்த டப்பெல்லாம் கொஞ்சம் உள்ள வைக்கிறது, வீட்டில் சாப்பாடெல்லாம் கூட செய்ய ஆரம்பிச்சிட்டான். என்னம்மா தவிடா தங்கம் போது விடு, ட்ரெஸ் வைக்க போறாங்க. எங்க அம்மா வீட்டுக்கு வந்து என் பையன் பண்ற அராஜகத்தை பாத்தீங்களா, பாருங்க. அவனுக்கு ஒரு ரெண்டு தோசை சுட்டு கொடுத்தேன் இப்போ, அதனால இவன் தோசை திட்டு இருக்காங்கம்மா. தங்கம் இதெல்லாம் ரொம்ப ஓவர்டா, போகுதுண்டா. ஹாய் சொல்லிரு, நல்லா சொல்லு, அங்க வச்சு இங்கே வர. ஹாய் சொல்லி, நல்லா தான் இருக்கு. யாருக்கு அந்த தோசை சாமி? யாருக்கு தோசை? யாருக்கு தோசை? யாரு சாமி? நீங்க சொல்றீங்களா? யாருக்கு? உங்களுக்கா? இரு என்ன இருக்கு வரமா, என்ன கப்பு காலி ஆயிரு மா, என்ன அறிமுக தீர்வா, அவனை நம்பாதீங்க சாமி. வேணாங்க இவனுக்கு உண்மையை சொல்ற, ரொம்ப சேரம் கொடுங்க சொல்லிட்டேன். அங்கே பாருங்க தங்கா, போது சாமி. இந்த தோசை இத்தனை நேரடா தங்க, போது அமிச்சு ஆட்டி சென்னையில முடிச்சுட்டு நம்ம போயிடலாம். சரி தங்கா, வச்சிருக்கீங்க எங்க? இரு சூடு வச்சுக்கா சாமி, சாமி சித்தே. ஐயோ சூடு மட்டும் வச்சுக்காதீங்க, இரு வேகட்டுடா. வேகட்டு வேகட்டு ஜோ டிடி 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 கம்மா ஓச்சு, அங்கே வாருமா அது தோசையில் இட்லி. இரு மக்கள் தங்கம் இல்ல என்னது இது, என்ன கூட முடிஞ்சது, ரெண்டு காண்டி அணி ஊத்துறானு. இல்ல இல்ல கொஞ்சம் வெயிட். யாருக்கு சாமி தோசை அமிச்சிக்கா? உங்களுக்கு அமிச்சிக்காமா? தோசை அமிச்சிக்க. யாருக்கு? சூடு மட்டும் வச்சுக்காதீ மயிலே, அது வேகவே இல்லை. உங்க அப்பாவும் நீங்க சேர்ந்து சொல்லுங்க சாமி. பார்த்தீங்கன்னா விருந்தெல்லாம் நல்லா முடிச்சுட்டு, நேற்று போனதையும் ரெண்டு பேரும் போட்டு அட்டி நடிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு விருந்தையும் முடிச்சுட்டு இன்னைக்கு பக்கத்தில் சிட்டியும் பார்த்துட்டு கிட்ட நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். இன்னைக்கு பிரதோஷம் வேறவா, சிட்டியில் போய் சாப்பிட விரதம்னு சொல்லிட்டு அதுக்கு வேறு அவங்க கோவிச்சுட்டாங்க. தங்கம் இவனுக்கு மட்டும் அப்படியே செஞ்சு சாப்பாடு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இனி லேட் ஆயிடுச்சு அப்படின்னா தெரிஞ்சு போய் அங்கேயே ஈஸ்வரன் கோயில் இருக்கா இல்லையா, அங்கேயே போய் சாமி கும்பிட்டு கிளம்பிடலாம். ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா அங்கே போய் கும்பிட முடியாது அப்படின்னு சொல்லி இப்படி போகிற வழியில் கும்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். தங்க கம்னு இருங்க, பீச விடணும் போறேன்னு. ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. நான் உங்களை வேற ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். நம்ம பாய் 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 சொல்லியா, பாய் சொல்றீங்களே, பாய்.